இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நல்ல ஸ்மார்ட் வாட்சாக இருந்தால் நல்லா இருக்குமேனு நினைப்பீங்க. இன்றைக்கி நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா பட்ஜெட்டு, அதோட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரியான பட்ஜெட்டில் தான் ஸ்மார்ட் வாட்சஸ் லிஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் 1 இயர் வாரண்டியோடு இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சேல்லாம் போயிட்டுருக்கு. கம்மி ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபர், நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட லவுட் பஸர் டெலிகிராம் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்சோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா வந்து ஃப்ளெக்சுவேஷன் ஆகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கனால. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை எக்ஸாக்டாக செக் பண்ணி பார்த்துங்க என்ன ப்ரைஸ் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போட்டோட ஸ்ட்ராங் கால் 2 மாடல் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே மாடலோட இமேஜ், கீழே மாடலோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ட்ரே டைப்பில் அப்படியே வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது பாக்ஸில்னு பார்த்தா, எப்பா எவ்வளவு பேப்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் சில ஸ்டிக்கரு, யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்குது. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு சிங்கிள் பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார்லாம் வந்துடுது. அண்ட் சைடில் ஒரு பக்கம் மைக்கும் இன்னொரு பக்கம் ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. இந்த செயின் வேரியண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ராப் டைப்பும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய கலர் வேரியண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டைரெக்டாகவே தண்ணியிலலாம் போட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்மார்ட் வாட்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அண்ட் இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட சைஸ் தான் 1.83 இன்ச். நல்ல ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான், HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் வாட்சை ஹைலைட்டாக எடுத்து காட்டுறது வாட்ச் ஃபேஸஸ் தான். போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி 1000க்கும் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் டிஃபால்ட்டாக இருக்க தான் செய்யுது. அண்ட் இது உங்களோட கிரெஸ்ட் ஆப் மூலியமாகவே நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இல்லை செப்பரேட்டாக நானே எனக்கு ஏற்ற மாதிரியான என்னோடய ஃபேஸெல்லாம் செட் பண்ணி வால்பேப்பர் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே டேரெக்டாக ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வாங்குறவங்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் சொல்லணும்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டேரெக்டாக டயல் ஆப்ஷனுமே இருக்குது, அதில் டைப் பண்ணியுமே நீங்கள் டயல் பண்ணியும் கால் பண்ணிக்கலாம். இல்லை கால் ஹிஸ்ட்ரி இருக்கும், அது மூலியமாகவும் நீங்கள் யாருக்குனா டயல் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். வர்ற இன்கமிங் கால் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். ப்ளூடூத் காலிங் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது லவுட்ரா. அண்ட் இந்த இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணியே வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மூலிமா கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டுக்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டேரெக்டாக வாட்ச்லேருந்து உங்களோட மொபைலில் ஓடக்கூடிய மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல்லாம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 5 நாளுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதுவே இந்த ப்ளூடூத் காலிங்லாம் எனேபிள் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஆன் பண்ணி ஃபோன்லேயே பேசாமல் வாட்ச்லேயே பேசுறீங்க அப்படின்னா 2 நாள் பேட்டரி லைஃப் வரும். ட்ராக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம், SPO2 லெவல் செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்றதையும் கூட நைட்டு வியர் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா அதையும் ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களோட எனர்ஜி ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம். குறிப்பாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான செப்பரேட்டான ஆப்ஷனுமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைன்யூட்டான நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 700+ ஆக்டிவிட்டீஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். போட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிஜிட்டல் கரன்சி வச்சிருக்காங்க. இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ஃபிட்னஸ் வெல்னஸ் லெவலை பொறுத்து அவங்களே வந்து இந்த காயின்ஸ் கொடுப்பாங்க. நிறைய டாஸ்க் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும். டேரெக்டாக இவங்களோட கிரெஸ்ட் ஆப்லேயே போயிட்டு ரெடியூம் பண்ணலாம், இல்லை வெப்சைட்லேயும் ரெடியூம் பண்ணி வவுச்சர்ஸ்லாம் கூட அவங்களால எடுத்துக்க முடியும். இந்த ஆப் மூலமா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸும் நீங்களும் வந்து மிங்கிள் பண்ணி பண்ணுற மாதிரியான சில விஷயம்லாம் இருக்குது. ஃபிட்னஸ் பட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, ஒர்க் அவுட் வீடியோ பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி சில ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்காக வந்து கொடுக்குறது, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இதில் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மற்ற வாட்சோட ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப் பெஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வாட்ச் ஃபேஸஸுமே நிறையா சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸும் ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த மோஸ்ட்லி எல்லா வாட்ச்லேயுமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்கிறது, டைமர் செட் பண்ணுறது, அலாரம் செட் பண்ணுறது, சப்போஸ் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு கொஞ்சம் நடப்பான்ற மாதிரியான ரிமைண்டர்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வாட்ச்லேயுமே வந்துடும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான வாட்சுக்கான ஃபீல் தான் கிடைக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட் நாய்ஸோட கலர் ஃபிட் பல்ஸ் 2 மேக்ஸ் அப்படின்ற மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டா பிராண்டோட நேம் நாய்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு மாடலோட நேமும் அண்ட் வாட்சோட இமேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க.
பேக் சைடில் இதில் என்னெல்லாம் டாப் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ஆப்போட கியூஆர் கோட் இதை ஸ்கேன் பண்ணிங்கனால ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் மாடலோட டீட்டெயில் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சார்ஜ் போகிறதுக்கான மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனலாக யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இவங்களுமே நிறைய பேப்பரை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மைக்கும் ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி நிறைய கலர் வேரியன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 1.85 inch இருக்கக்கூடிய எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேவாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேவாகவும் கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு வரும்போது 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட நாய்ஸ் விட் ஆப் மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேஞ்சும் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ் எல்லாம் செட் பண்ணோம் அப்படின்னாலுமே கஸ்டமைஸ் ஆப்ஷனுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக தண்ணிக்குள்ளேலாம் போட்டு செக் பண்ண வாட்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. ஸோ குளிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக வியர் பண்ணிகிட்டே குளிங்க. அண்ட் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் டயல் பேட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டைரெக்டாகவே டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம், இல்லை கான்டாக்ட்ஸ் மூலியமாகவே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துடும், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி மூலியமாக யாராவது கால் பண்ணுறாங்க மிஸ்ட் கால் ஆயிருது அப்படின்னாலுமே இதில் வியூ பண்ணியே கூட நீங்கள் யாருக்குன்னா கால் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வர்ற காலையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணியும் வந்து பேசிக்க முடியும், கட் பண்ணுறது டேரெக்டாக வாட்சிலேயே பண்ணிக்கலாம். ஓவராலாக கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதுமே ஒரு டீசென்ட்டான சவுண்ட் அவுட் புட் வந்து கிடைச்சிது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு 8-10 வரை கிடைக்கும். அதே சமயம் ப்ளூடூத் காலிங்லாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 5 தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட் மானிட்டரிங், SPO2 மானிட்டரிங், ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங் பண்ணலாம், ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் 100 ஸ்போர்ட்ஸ் மோட் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அண்ட் செப்பரேட்டாக மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து வாட்சில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லேக் இல்லாமல் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற ஃபீல் தான் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் கொடுத்தது, அதனால தான் இதை ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபயர் போல்ட்டோட Ninja 3 மாடல் தான். ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கணும் ஆஃபரில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஆஃபரில் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது சேம் மாடலோட இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. தீப்பட்டி மாதிரி ட்ரே டைப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே வாட்ச் தான், மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போகிறதுக்கான ஒரு கேபிள் இருக்குது. பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் வருது. பட்டனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் டைப்பில் இல்லாமல் நார்மலாக ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான பட்டன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பட்டனே இல்லாத மாதிரி ஒரு நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. வெயிட்லெஸ்ஸாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாட்ச் நல்லாவே இருக்குது வெயிட்லெஸ்ஸாக. அண்ட் இதுலேயுமே IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியிலெல்லாம் போட்டுறீங்க அப்படின்னாலும் எதுவும் ஆகாது. நானுமே தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.69 inch இருக்கக்கூடிய HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுக்கும் டிஸ்பிளேயோட குவாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லை. பார்க்குறதுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் கூட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்ச் ஃபேஸஸ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாஃபி டேப் மூலியமாகவே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபேஸை செட் பண்ணோம் அப்படின்னாலும் கூட டேரெக்டாக வாட்ச் ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். அண்ட் மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க, SPO2 கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் மானிட்டரிங் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பெருசாக ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் வாட்சின் லுக் வைஸ் காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாட்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 6-7 பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்னா வாட்சில் வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா யார் கால் பண்ணுறான்றதை வியூ பண்ண முடியும், வேணாம் அப்படின்னா கட் பண்ணிக்க முடியும், பட் டேரெக்டாக பேச முடியாது. ரீசன் இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இதில் கிடையாது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 998 ஆல்மோஸ்ட் 1000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு குறையாக இருக்கிறது ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இல்லாமல் இருக்குது. நான் பெருசாக ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க வேணா அதை சூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் போல்ட்லேயே நிஞ்சா கால் ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த மாடல் இருக்குது. இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது ஆல்மோஸ்ட் 1400 கிட்ட ப்ரைஸ் இருந்தது, இப்போ 1100 ப்ரைஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 100 எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னாலே அந்த Ninja 3 வாங்குறதுக்கு பதிலாக இதை சூஸ் பண்ணிடலாம். இதில் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரோட சேர்ந்தே வருது. ஸோ இதோட அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் லோகோ, வாட்சோட இமேஜ், டிஸ்பிளேவோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு அவுட்டர் கவரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வாட்சை டர்ன் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சார்ஜ் போகிறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் பட்டன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பட்டன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு மைக்கும் ரைட் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான ஃபீல் தான் கொடுக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.83 இன்ச் ஹச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வைப்ரண்ட்டான கலரை வந்து எடுத்து கொடுக்குது. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி வாட்ச் ஃபேஸஸ்மே பார்த்திங்க அப்படின்னா இப்படி 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கும். அண்ட் இமேஜ் செட் பண்ணணும், உங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து வாட்சில் செட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் டச் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஓகே தான். சில டைம் டச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணிடுது. ஸோ இதில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தண்ணியில் போட்டு குளிக்க வச்சுட்டேன், நல்லா தான் குளித்தது. குளித்ததுக்கப்புறமும் ஜலதோஷம் அந்த மாதிரி எதுவுமே பிடிக்கல, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்பில்டு ஸ்பீக்கர் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட்ஸை வந்து வியூ பண்ணிக்கலாம். டயல் பேட் கொடுத்துருக்காங்க, கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்க முடியுது டைரெக்டாக டயல் பண்ணுறதுக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்ட் இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7-8 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதுவே ப்ளூடூத் காலிங்லாம் எனேபிள் பண்ணி பேசுறீங்க அப்படின்னும் போது ஒரு 3-4 நாளுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் மற்ற மானிட்டரிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ணிக்கலாம், SPO2 லெவல் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஸ்லீப் மானிட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு வரும்போது ஒரு 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் டேரெக்டாக வாட்ச்லேயே வந்து வியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே மியூசிக் கண்ட்ரோலுமே உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கேமராவோட ஷட்டர் கண்ட்ரோல் மூலமா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஷட்டர் கண்ட்ரோலுமே பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1100 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் ஆஃபர் இருக்கும் அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் ஆஃபர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.